map dot entry அப்படிங்கிறது map இல்லாம entry இல்ல. இந்த ஐடியா புரியுதா? புரியுது சார். ஓ ஆமாண்ணா. அப்ப மேப் இல்லாம என்ட்ரி இல்ல அப்படிங்கிறது தான் இன்னர் இன்டர்ஃபேஸ் அப்படினு சொல்றது. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. மேப் டாட் என்ட்ரி அப்படினு கொடுத்திருக்காங்களா? ஆமா. நெஸ்டட் கிளாसेस அப்படினு கொடுத்திருக்காங்களா? ஆமா. ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ். எஸ் சார். அதோட மெத்தட் சம்மரி. ஓகே. ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ்லாம் போய் பார்க்கலாம். அப்போ அதோட மெத்தட் சம்மரி என்னென்ன அப்படின்னு, அப்போ மேப்பில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் ஒன்றுனா என்னென்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிற மெத்தட்ஸ், செட்டில் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் பார்த்தோமா? அதே மாதிரி தாங்க, புதுசாக எதுவும் இருக்காது, ஆனால் வேறு வேறு நேம்ஸில் இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. இப்போ நான் வரிசையாக மேப்பில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அங்கே லிஸ்ட்டு செட்டில் ஆடெல்லாம் யூஸ் பண்ணோமா? அப்போ ஆடெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே மெத்தட்ஸ் இன் மேப் ஒன் முதல் மெத்தட் புட். அப்போ புட்டுனா இங்கே ஆட் கிடையாது, ஏன்னா ஆப்ஜெக்டையும் போய் வைக்கணும், அதுக்கான வேல்யூவையும் போய் வைக்கணும். ஓகே, அதனால் புட்டுன்னு ஒரு மெத்தட். அங்கே ஆட் ஆட் ஆல் பார்த்தோமா? இங்கே புட் புட் ஆல். ஓகே, அதே மாதிரி புட் புட் ஆல். அப்போ ஒரு மேப் கிரியேட் பண்ணி இன்னொரு மேப்ல போய் வைக்கலாம். அப்போ மேப் ஒரு மேப்ல போய் வைக்கலாம். அதே மாதிரி அங்கே ஆடுக்கு அப்புறம் ரிமூவ் பார்த்தோம், ரீப்ளேஸ் பார்த்தோம், கண்டெய்ன்ஸ் பார்த்தோம், கெட் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோமா? ஆமாம் சார். இங்கேயும் ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்னோட ரிட்டர்ன் டேட்டா டைப்போட எழுதுறேன். புட்டுன்னு போய் வச்சிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை போய் வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சுட்டேன்னு சொல்லும். புட் ஆல் வந்து வாய்டு தான். ஆப்ஜெக்ட் அடுத்து வந்து கெட். நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட கீ கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் எப்படி எப்படிங்கிறத அடுத்து காமிக்கிறேன். இதே மாதிரி ரிமூவ் பண்ணணுமா? ரிமூவ் அங்கேயும் அதெல்லாம் பார்த்தோமா? ஆமாம் சார். கீ கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ஒரு கீ இருக்கான்னு பார்க்கணும். அங்கே கண்டெய்ன்ஸ் பார்த்தோமா? ஆமாம் சார். இங்கே கண்டெய்ன்ஸ் கீ, அவ்வளோதாங்க. ஓ, இப்படி ஒரு கீ, ஏன்னா இங்கே கீ வேல்யூ பேரில். அப்போ கண்டெய்ன்ஸ் கீ ஒன்று, கண்டெய்ன்ஸ் வேல்யூ ஒன்று. கண்டெய்ன்ஸ் கீன்னு ஒன்று இருக்கும், கண்டெய்ன்ஸ் வேல்யூ. இப்படி ரெண்டு மெத்தட் இருக்கும். சேம் அங்கே சைஸ் பார்த்தோம், இங்கேயும் சைஸ் இருக்கும். அங்கே இஸ்எம்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பண்ணி பார்க்கல. அங்கே இஸ்எம்டி இருக்கான்னு பார்க்கணும், இங்கேயும் இஸ்எம்டி உண்டு. இதெல்லாம் பூலியன் இன்டீஜர் சைஸ் வந்து இன்டீஜரில் சொல்லும். ஆமாம். இஸ்எம்டி வந்து பூலியனில் சொல்லும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எம்டியா இல்லையாங்கிறத சொல்லும். கிளியர் பண்ணணும் அப்படின்னா வாய்ட் மெத்தட், ஒரு கிளியர்னு வாய்ட் மெத்தட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் ஓகே சார். ஓகே, அப்போ இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டோரி சொன்னீங்களே, நீங்கள் வந்து என்ன ஸ்டோரி நம்ம பார்த்தோம் தெரியுமா? இதில் இருக்கிற கீஸ் எல்லாம் எடுத்து கீ செட்டாக பார்க்கலாம், இதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தனியாக எடுத்து பார்க்கலாம், இதில் இருக்கிற என்ட்ரி எல்லாம் தனியாக என்ட்ரி செட்டாக பார்க்கலாம் அப்படின்லாம் சொன்னோமே, கரெக்டா? அப்போ இதுக்கு தனித்தனி அப்போ எப்படி எடுப்பீங்க? கீ செட்டாக எடுக்கணும்னா கீ செட்னு ஒரு மெத்தட். அப்போ கீ செட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்னவா இருக்கும்? இன்ட். இன்ட் செட். செட் ஆஃப் கீஸ்ல கிடைக்குது செட் சார். சரிங்க. அப்போ வேல்யூஸோட ரிட்டர்ன் டேட்டா டைப் லிஸ்ட் சார். லிஸ்டாவும் இருக்கலாம், செட்டாவும் இருக்கலாம். அதானே கலெக்ஷன்னு பார்த்தோம். ஆமா சார், கலெக்ஷன். அப்போ என்ட்ரி செட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் செட் சார். செட். இது மூணையும் கலெக்ஷன் வியூ ஆஃப் மேப்ஸ் வியூஸ், அதான் நம்ம பார்த்தோம். கலெக்ஷன் வியூஸ் அப்படின்னு பார்த்தோம். கலெக்ஷன் வியூஸ் ஆஃப் மேப்பில் இந்த மூணையும் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஆமாம் சார். சரியா? ஆமாம் சார். ஓகே, இதோட இப்போ இதெல்லாம் கலெக்ஷன், அதாவது மேப்பில் இருக்கிற மெத்தட்ஸ். அப்போ இதே மாதிரி என்ட்ரின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, கரெக்டா? நான் இப்போ வந்து மேப்ல இருக்கிறத சொன்னேன். இப்போ என்ட்ரி ஒரு இன்டர்ஃபேஸ் தானே? ஆமாம் சார். கரெக்டா? அப்போ வாட் இஸ் என்ட்ரி? ஈச் கீ வேல்யூ பேர் இஸ் என்ட்ரி. எஸ் சார். கரெக்டா? கரெக்ட் சார். அவ்வளோதாங்க. அப்போ என்ட்ரிங்கிறது ஒரு சப் இன்டர்ஃபேஸ். அதை இப்போ என்ட்ரிங்கிறத போய் பார்த்தோன்னா என்ட்ரி பற்றி என்ன சொல்கிறாங்க? நெஸ்டட் கிளாஸஸில் காமிச்சாங்களா? இப்போ map.entry என்ன சொல்றாங்க? என்க்ளோசிங் இன்டர்ஃபேஸ். எஸ், இது வரைக்கும் சப் இன்டர்ஃபேஸ், சூப்பர் இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருப்பாங்க பேரண்ட் கிளாஸஸ்னு. என்க்ளோசிங்னா மேலே இருக்குன்னு அர்த்தம், என்க்ளோஸ் பண்ணியிருக்கு, ஒரு கவர் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எஸ் சார். A map entry. Map entry is key value pair. The map dot entry set. Entry set no method is on. Yes. Entry set no method patama. Entry set. Oh. Returns a collection view of the map. Seriya. This is enna papa. Okay sir. The particular map dot entry objects are valid only for the duration of the iteration. அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னே புரியல, மேப் டாட் என்ட்ரி, மேப் டாட் என்ட்ரிலாம் என்னன்னே புரியல. அப்போது சரி, என்ன புரியலைங்கிறது இருக்கட்டும், என்ட்ரினா என்னது? கலெக்ஷன் ஆஃப் இது பேர் சார், கீ வேல்யூ பேர். கீ வேல்யூ பேர். அப்போ என்ட்ரியில் கீயும் இருக்கும் வேல்யூவும் இருக்குமா? ஆமாம் சார். அப்போ என்ட்ரியிலேருந்து நான் வேல்யூ எடுக்கணும்னா, எனக்கு கீ எடுக்கணும்னா கெட் கீ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஒரு என்ட்ரி கொடுத்து அதுலேருந்து வேல்யூ எடுங்கன்னா கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதே மாதிரி செட் வேல்யூஸ் இருக்கும், ஈக்குவல்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் என்ட்ரியில் இருக்கிற மெத்தட்ஸ். எஸ் சார். ஒரு இன்ட்ரோ, இதில் என்னென்னலாம் நம்ம எதுவுமே புரியணுங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, இப்படியெல்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஆமாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போய் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, பார்க்கலாமா? பார்க்கலாம். எஸ் சார். இப்போ நம்மளோட எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமா? எக்லிப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹேஷ் மேப் முதல்ல பார்ப்போம். அதில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குங்கிறது பார்ப்போம். அதில் எப்படி எனக்கு தனியாக வேல்யூஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்ப்போம். முதல்ல ஹேஷ் மேப், ஹேஷ் மேப்பும் இருக்குது, ஹேஷ் மேப்பும் ஹேஷ் டேபிள் ரெண்டுமே பார்க்கலாம். ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஓகே சரியா? இப்போது நம்மளோட பேக்கேஜுக்கு போயிடுவோம். நம்ம என்ன பேக்கேஜ் வச்சுருந்தோம்? கலெக்ஷனா? கலெக்ஷன்ஸ், கலெக்ஷன் லேர்னிங் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோமா? இதில் போயிட்டு நான் இப்போ ஹேஷ் மேப் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எஸ் சார். ஹேஷ் மேப் டெமோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஹேஷ் மேப் டெமோன்னு ஒரு இது க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதில் நான் ஹேஷ் மேப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹேஷ் மேப் ஹெச்எம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஹேஷ் மேப். ஓகே. இப்போ ஹெச்எம் டாட், இப்போ ஹேஷ் மேப்புக்கு இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குது, அதெல்லாம் கொடுத்துக்கலாம். சரி, ஜாவா டாட் யூட்டில். ஹெச்எம் டாட் புட். ஓகே சார். சரியா? இப்போ நான் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இப்போ சூரியன் ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ண போகிறேன், 100. HM dot put complete. இப்போ நித்யா ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன், 101. கம்ப்யூட்டர் என்னங்க? கம்ப்யூட்டர் புட். எஸ். இப்போ HM dot put. இப்போ கம்ப்யூட்டர்ங்கிறத புட் அடிச்சோம்னா அதில் செலக்ட் ஆகிடுது. ஆமாம் சார். ஒவ்வொரு கீ அதோட வேல்யூ இப்படி கொடுத்துட்டே போகிறேன். ஓகே சரியா? எஸ் சார். சும்மா இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். கீ வேல்யூ பேர். இதை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஹெச்எம். ஓகே. ஃப்ளவர் பிரேசஸில் வருதா? ஈக்குவல்ஸ் டு சிம்பிளோட வருதா? பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கீக்கு இந்த வேல்யூ, நித்யாங்கிற கீக்கு 101 வேல்யூ, சூரியங்கிற கீக்கு 100 வேல்யூ, விஷால்ங்கிறவர் 102. எப்படி எழுதி வச்சுருக்கோம்? ஆமாம் சார். அப்போ இதில் எனக்கு நீங்கள் கீயை மட்டும் தனியாக எடுத்து காமிப்பீங்களா எனக்கு வந்து அப்படின்னு கேட்கலாம்ல? கேட்கலாம். ஆமாம். அதுக்கு தான் ஹெச்எம் டாட் கீ கீ செட். கரெக்டா? அப்போ அந்த செட்டு எஸ் ஈக்குவல்ஸ் டூ எப்படின்னு வச்சுக்கலாம்ல? வச்சுக்கலாம். செட் ஜாவா டாட் யூட்டில் வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் Keys are அதான் ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்திருக்கு கீங்கிறதுனால. ஓகே. வித்யா சூரியன் விஷால். ஆமா சார். எனக்கு வேல்யூஸ் மட்டும் எடுத்து காட்டுங்க. இதுல இருந்து hm dot values. அப்ப வேல்யூஸ் என்னவா இருக்கும்? கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்டா இருக்கும். ஆமா சார். ஏனா வேல்யூஸ் ஓட ரிட்டர்ன் டேட்டா டைப் கலெக்ஷன். கலெக்ஷன். ஆமா சார். அப்ப java.util import கொடுத்துக்கிறேன். செமிகோலன் import ஆகும். இப்போ system.out.println அந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். வேல்யூஸ் ஆர் அப்படினு கொடுத்து c அப்படினு பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். வேல்யூஸ் மட்டும் தனியா கிடைச்சிருச்சா? வந்துருச்சு. வந்துருச்சு. அவ்வளவுதான். வேல்யூஸ் ஆர்டரா வந்திருக்கா? ஆமா. not one இல்ல சார். அதுதான். செட் மேல ஹாஷ் மேப் ஆர்டரா வந்திருக்கா? ஆமா இல்ல சார். இல்ல இல்ல கரெக்ட்டா? ஏனா ஹாஷ் மேப் தான் ஆர்டர் கிடையாது. ஆமா சார். ஓகே. ஹாஷ் மேப் ஹாஷ் செட் மாதிரியே தான். ஓகே சார். ஆர்டர் மெயின்டெய்ன் பண்ணாது. லிங்க் தான் இன்செஷன் ஆர்டர்ல வரும். புரியுதா அப்போ? புரியுது. சரி, அப்ப இதுல நீங்க வந்து இப்போ நம்ம பாத்துக்கிறது மொத்தம் 3 மெத்தட் இதுல டிஸ்கஸ் பண்ணோம். என்ன 3 மெத்தட் டிஸ்கஸ் பண்ணோம்? புட் get value அது வேற. நான் சொல்றது key setல. ஆமா. collection viewsல நீங்க key set key எல்லாம் தனியா பார்க்கலாம், values எல்லாம் தனியா பார்க்கலாம், ஒவ்வொரு என்ட்ரியும் தனித்தனியா பார்க்கலாம் அப்படினு சொன்னேனா? ஆமா சார். இப்போ பாருங்க. அப்போ ஒவ்வொரு என்ட்ரியை நான் எப்படி எடுக்கிறதுன்னு பாப்போமா? எஸ். அப்போ ஒவ்வொரு என்ட்ரி எப்படி எடுக்கிறது? hm dot entry set. அவ்வளவுதான். அப்ப இந்த என்ட்ரி செட் எனக்கு என்ன கொடுக்கும்? செட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுக்கும். செட் சார். எஸ். அப்ப நான் செட் s2 = hm.entry setனு வெச்சிக்கிறேன். எஸ் சார். சரியா? இப்போ இந்த என்ட்ரி செட்டை பிரிண்ட் பண்ணோம்னா அது ஒவ்வொரு என்ட்ரி கரெக்ட்டா? அதாவது கீ வேல்யூ ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆமா. வேல்யூ மட்டும் தனியா. ஓகே. சரியா? இது ஒவ்வொரு என்ட்ரி. அப்ப இத பிரிண்ட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். எஸ் சார். ஓகே. ஒவ்வொரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. பிரிண்ட் பண்ணி காமிக்குதா? ஆமா. ஆமா. அப்ப இது வரைக்கும் சொல்லி இருக்கிறது புரியுதா? புரியுது. எப்படி கீஸை தனியா எடுக்கலாம், எப்படி வேல்யூஸை தனியா எடுக்கலாம், எப்படி என்ட்ரியா தனியா எடுக்கலாம். எஸ் சார். புரிஞ்சிருச்சா? ஆமா. இப்போ இந்த என்ட்ரியில ஒவ்வொரு வேல்யூவா நான் எப்படி பார்க்கிறது? இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. எப்படிங்கிறது காமிக்கிறேன் இதில். இப்போ என்ட்ரி எடுக்கிறோமா? என்ட்ரி செட் ஆஃப் என்ட்ரிஸ் எடுக்கிறோமா? நமக்கு ஏற்கனவே ஐட்ரேட்டர் தெரியுமா? எஸ் சார். ஆமா. ஐட்ரேட் பண்றது தெரியும்ல? தெரியும். அப்போ நான் ஐட்ரேட்டர் i = s2.iteratorனு கொடுத்துறேன். இப்போ ஐட்ரேட் பண்ண போறேன் ஒவ்வொன்னா. இப்போ மொத்தமாக தானே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா சார். இப்போ ஒவ்வொன்னா பிரிண்ட் பண்ண போறேன். நம்ம ஐட்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டை வச்சு இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எஸ் சார். ஹாஷ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து இதெல்லாம் நேற்று முந்தா நாள் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். ஆமாம். சரியா? இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தாச்சு. இப்போது எதை பிரிண்ட் பண்ணுறது? என்ட்ரிஸ். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஐ டாட் நெக்ஸ்ட். எதான பிரிண்ட் பண்ணணும்? ஹாஷ் நெக்ஸ்ட்னா அடுத்து வேல்யூ இருக்கான்னு பார்க்கும் கர்சர். ஐட்ரேட்டர்ங்கிறது கர்சர்ஸ்ல ஒன்று. அப்போ ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்ண போறோம். இப்போ நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இது ஓகே சார். அப்போ ஒவ்வொரு என்ட்ரியா பிரிண்ட் பண்ணிட்டோமா? ஆமா சார். சரி. ஆமா, ஒவ்வொரு என்ட்ரியா பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐட்ரேட்டர், இப்போ இது ஒவ்வொண்ணு ஐட்ரேட்டர். இப்போ நெக்ஸ்ட்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணுது கரெக்ட்டா? ஐட்ரேட்டர் கர்சரை போய் வைக்குது. இது ஒவ்வொண்ணு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டை பிரிண்ட் பண்ணுது. சரியா? Yes. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்னன்னு பாருங்களேன். இதை மேப் டாட் என்ட்ரியோட ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறேன். டைப் காஸ்டிங் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணுது. எஸ் சார். இப்போ நான் மேப் டாட் என்ட்ரி எம்இ ஈக்குவல்ஸ் டூ ஐ டாட் நெக்ஸ்ட் இருக்கா? ஐ டாட் நெக்ஸ்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஒரு ஆப்ஜெக்டா? ஆமா சார். அந்த ஆப்ஜெக்ட்டை எடுத்து இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. map dot entry ஓட ஆப்ஜெக்ட்டா மாத்த போறேன். map dot entry ஓட ஆப்ஜெக்ட்டா மாத்தியாச்சு, அவ்வளவுதான். ஓகே சார். இப்போ இது map dot entry ஆ மாறினா என்ன ஆகும்? entry ஓட ஆப்ஜெக்ட்டா மாறினா entry இன்டர்ஃபேஸ்ல உள்ள மெத்தட் எல்லாம் இப்போ இந்த ME ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்க முடியும். ஆமா சார். சரியா தப்பா? ரைட். ஆமா. அப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இத கமெண்ட் பண்ணிட்டு இப்போ me dot get key அப்படினு கொடுத்தா கீயை மட்டும் எடுத்து கொடுக்கும். ஓகே சார். கரெக்ட்டா? சரிண்ணா. இதே மாதிரி me dot get value அப்படினு கொடுத்தா வேல்யூ மட்டும் எடுத்து கொடுக்கும். ஆமா சார். get. அப்ப நான் அத பிரிண்ட் பண்ணி பார்க்கறேனே, எனக்கு ஏன்ட்ட தான் என்ட்ரி இருக்குல்ல. என்ட்ரிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ தான். ஆமா சார். அப்போ நான் அதை மட்டும் எடுத்து பார்க்கலாம்ல. பார்க்கலாம் சார். இப்போ அதில் பாருங்க, அதில் எனக்கு விஷாலுங்கிற நேம் இருக்கா, அந்த கீயில் எனக்கு விஷாலுங்கிற நேம் இருக்கான்னு பார்க்கணும். ஆமா சார். இப்போ அதுக்கு முன்னாடி நான் இதை முதல்ல தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எம்இ டாட் கெட் கீ ப்ளஸ் ஒரு கோலன் வச்சுக்கிடுவோம், முன்னாடி பின்னாடி ஏதாவது ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். plus me dot get value இப்படி குடுக்குறேன். yes sir. தனித்தனியா print ஆகுதா? ஆகுது. இந்த என்ட்ரியில எனக்கு இப்போ சூரியன்ங்கற நேம் இருக்கா, விஷால்ங்கற நேம் இருக்கா, அப்படி இருந்தா அத மட்டும் print பண்ணுங்க அப்படினு செக் பண்ணுங்க. if me dot get key அது dot equals கம்பேர் பண்ணலாம்ல. பண்ணலாம் சார். ஆமா. சூரியன் இருந்தா மட்டும் எனக்கு அத மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, வேற எதுவும் வேண்டாம். ஓகே சார். அப்படி இருந்தா மட்டும் எனக்கு அதோட வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணுங்க. சரி. கரெக்ட் தானே? கரெக்ட் சார். அந்த லூப்ல எனக்கு வேணும்ங்கறத மட்டும் நான் பிரிண்ட் பண்ணனும். சூரியனோட வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். சூரியனோட கீ வேல்யூ வந்து 100. ஓகே சார். ஓ, சூரியனோடது 100 னு இருக்கா, எனக்கு அதை மட்டும் 200 னு மாத்தி கொடுங்க. அப்போ எனக்கு எந்த கீ சூரியன் இருக்கோ அந்த கீயோட வேல்யூ மட்டும் செட் வேல்யூ 200 னு மாத்திடுங்க. ஓகே சார். புரியுதா? புரியுது. இப்போ நான் ஒரு பெரிய மெனு லிஸ்ட் வச்சிருக்கேன், ஒரு ஹோட்டல் மெனு லிஸ்ட் வச்சிருக்கேன். அந்த மெனுல இந்த ஐட்டம்ஸ்க்குலாம் மட்டும் பிரைஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எஸ் சார். அப்போ நான் இதே அப்ரோச்ல தான் போணும். ஆமா. அப்போ அந்த மெனு ஐட்டம் என்னங்கறத பார்த்து அதோட பிரைஸை நான் சேஞ்ச் பண்ணனும். எஸ் சார். இதே ஐடியா தான். புரியுதா? புரியுது சார். இப்போ நான் இந்த லூப் முடியும் போது அப்போ நான் என்னோட ஹாஷ் மேப்பை பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன்னு வைங்க. HM தான ஹாஷ் மேப் நேம். இத நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா 2 சூரியன் 200 ஹாஷ் மேப் இல்ல, ME ல தான மாத்தி இருக்கோம். ஆமா சார். ME ல தான செட் வேல்யூ கொடுத்திருக்கோம். அதனால ME ய மாத்தி பார்க்கறேன்னா இப்போ காமிக்கிறேன். எங்க எரர் காமிக்குது? ஓ, அதே இங்க தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். map.entry இந்த map.entry குள்ளேயே இந்த லூப் எங்க முடியுது, இங்க முடியுது. இங்கேயே நான் ME ங்கறதை இப்போ கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கறேன் இந்த லூப் குள்ளேயே. இப்போ இப்படி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் சூரியன் 200 னு வந்துச்சா? வந்துச்சு சார். புரியுதா? புரியுது. அப்போ நீங்க இப்படி ஒரு ஹாஷ் மேப்ல ஒரு வேல்யூ, ஒரு பர்టిక్యులர் ஆப்ஜெக்ட்டுக்கான வேல்யூ மட்டும் மாத்தலாம். எஸ் சார். பர்టిక్యులர் கீயோட வேல்யூவை எப்படி மாத்துறது? புரியுதா? எஸ் சார். புரியுது. அவ்வளவுதாங்க. இதுதான், இவ்வளவுதான் மேஜரா மேப்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே சார். பேஸ் ஐடியா இதுதான். சரியா? எஸ் சார். அப்போ இது தவிர நான் என்னென்னலாங்க தெரிஞ்சுக்கணும்? அப்போ ஹாஷ் மேப் தெரிஞ்ச மாதிரியே அடுத்து என்ன இருக்கும்? hash set தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சிட்டோம்? linked hash set தெரிஞ்சிட்டோமா? ஆமா. அதே மாதிரி ஹாஷ் மேப்புக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஹாஷ் மேப்புக்கு அப்புறம் linked hash map னு ஒன்னு இருக்கும். அப்ப அந்த linked hash map என்னங்க பண்ணும்? அப்ப அந்த linked hash mapக்கும் hash mapக்கும் என்னங்க வித்தியாசம்? insertion order. சூப்பர். அப்போ hash mapங்கிறது இதோட underlying data structure hash table. hash table. linked hash map ஓட underlying data structure hash table உண்டு. linked list plus hash table. ஆமா. இங்க no insertion order. yes sir. insertion order. இங்க insertion order. insertion order. மேப்பே வந்து 1.2 ல தான் கொண்டு வந்தாங்க. 1.2 வரும்போதே hash map வந்துருச்சு. linked hash map 1.4 ல வந்துச்சு நினைக்கிறேன். அது ஒரு டிஃபரன்ஸ் சரியா? எஸ் சார். நிறைய கிளாसेसல hash map linked hash map தான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எஸ் சார். நிறைய அந்த என்ட்ரி போடுற அந்த இதெல்லாம் இந்த மாதிரியான இடம் எல்லாத்துலயுமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. எஸ் சார். அப்ப இதுக்கு அடுத்து நம்ம டைரக்ட்டா tree map பார்க்க போயிரலாமா? எஸ். இதே தான் linked hash map. ஆமா சரியா? இதல புட் இப்போ நம்ம வந்து இதல நம்ம என்னன்னலாம் பார்த்தோம்? புட் பார்த்தோம். இதே மாதிரி புட் ஆல் இருக்கணும். இதே மாதிரி கண்டெய்ன்ஸ் கீ இருக்கும். இதல என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாத்துருவோம். இப்போ கண்டெய்ன்ஸ் கீ தான இப்போ பார்த்தோம். ஆமா. கண்டெய்ன்ஸ் கீ கண்டெய்ன்ஸ் வேல்யூ. இப்போ எனக்கு வந்து விஷால்னு ஒரு வேல்யூ இருக்கா அப்படினா அத பிரிண்ட் பண்ணி பாத்துருவோமே. ட்ரூ னு கண்டெய்ன்ஸ் கீ ஆஃப் விஷால். எஸ். கரெக்ட்டா? கரெக்ட் சார். ஆமா. கண்டெய்ன்ஸ் வேல்யூ. எனக்கு வந்து கண்டெய்ன்ஸ் வேல்யூ ஆஃப் 100. கண்டெய்ன்ஸ் வேல்யூ வேல்யூ ஆஃப் ஏதோ 100 101 ஏதோ கொடுத்துக்கோங்க. எஸ் 100. ட்ரூ ட்ரூ. அப்ப அந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன பண்ணுதுங்கிறது தெரியுதா? தெரியுது சார். ஆமா தெரியுது. ஹாஷ் மேப். ஓகே. அப்ப அடுத்த டிஸ்கஷன் போலாமா? போலாம். ஓகே. நான் கான்சி வைக்கிறேன். இத காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து ட்ரீ மேப் இப்போ நம்ம பார்க்க போறது. ஓகே. அப்ப ட்ரீ மேப்க்கும் மத்ததுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ட்ரீ மேப் அது வந்து ஆர்டரை மெயின்டெய்ன் பண்ணும். எஸ் சார். அப்ப ட்ரீ மேப் என்ன ஆர்டரை மெயின்டெய்ன் பண்ணும்? அசெண்டிங் ஆர்டர் சார். சரியா? சார்ட்டிங் இப்போ அடுத்த கேள்வி வந்துரும்ல. இப்போ ட்ரீ செட்னா அசெண்டிங் ஆர்டர்னு ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவீங்க. ஆமா சார். அப்போ இதுல ஆர்டர் மெயின்டெய்ன் பண்ணுனா எதை வச்சு ஆர்டர்? சார்ட்டிங் வந்து கீயை வச்சா வேல்யூவை வச்சா? கீ வச்சா வேல்யூ நம்ம நம்பரிங் கொடுக்கிறது சார். சார்ட்டிங் எப்பவுமே கீயை வச்சு தான். எஸ் சார். ஏன்? ஓகே சார். ஏனா அதுதான் சார் இது செட்ல வருது நமக்கு. செட்ல நம்ம அதான் சார் ரிட்டர்ன் ஆகுது நமக்கு. இல்ல ஏனா கீ தான் யூனிக். எஸ் சார். கீ தான் யூனிக். அப்புறம் டூப்ளிகேட் இருந்தா நான் எப்படி சார்ட் பண்றது? வேல்யூஸ்ல டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஆமா. அதனால ட்ரீ மேப்போட முதல்ல அதற்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து ரெட் பிளாக் ட்ரீ ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதோட அண்டர்லைன் டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெட் பிளாக் ட்ரீ. ஓகே. மேல ஹாஷ் டேபிள்லாம் பார்த்தோம்ல. அதனால இதோட டேட்டா ஸ்ட்ரக்சர் ரெட் பிளாக் ட்ரீ. இங்க நோ இன்சர்ஷன் ஆர்டர். என்ன ஆர்டர் மெயின்டெய்ன் பண்றாங்க? சார்ட்டிங் மெயின்டெய்ன் பண்றாங்க. அப்ப சார்ட்டிங் எதை வச்சு? பேஸ்ட் ஆன் கீ. சரியா? ஓகே. சேம் ட்ரீ செட்ல என்னென்னலாம் பார்த்தோமோ அதே மாதிரி. அப்ப ட்ரீ செட்ல ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ பண்ணுவாங்களா? இல்ல சார். இல்ல. ட்ரீ செட் ஞாபகம் இருக்கா? ட்ரீ செட்ல எஸ் ஞாபகம் இருக்கு சார். சொல்லுங்க. எஸ் சார். அதுல நம்ம இது கொடுக்கணும் சார். ஆப்ஜெக்ட் கிளாஸ் வச்சு நம்ம கொடுக்கணும் சார். ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்து அப்ப ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னா வேற டேட்டா டைப்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். ஆமா சார். அது ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அரே அந்த 2 array method தான சார் அது? 2 string method நீங்க சொல்றது. ஆமா சார். நான் கேக்குறது இத நம்ம நேத்து ட்ரீ செட் டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணோம். ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுனா அதாவது ட்ரீ செட் ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன். tree set ts equals to new tree set அப்படினு கிரியேட் பண்றேன். இப்போ ts.addoff னு கொடுத்து 5 கொடுத்துட்டேன். ts.addoff னு கொடுத்து 3 கொடுத்துட்டேன்னா எனக்கு 3 5 னு வரும். ஆமா சார். இப்போ ts.addoff னு கொடுத்து hi னு கொடுத்துறேன். இப்போ எப்படி சார்ட் ஆகும்னு உங்ககிட்ட நேத்து கேட்டிருந்தேன். ஆமா சார், அதுதான் சார். அப்போ ஹெட்டரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஹெட்டரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தா என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எஸ், ஸ்டாக் கிளாஸ் எக்ஸெப்ஷன் கரெக்ட்டா? எஸ் சார், அதேதான். அப்போ ட்ரீ மேப்லயும் நோ ஹெட்டரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலோட். அப்படி அதை மீறி கொடுத்தீங்கன்னா கிளாஸ் கேஸ்ட் எக்ஸெப்ஷன் வரும். கிளாஸ் கேஸ்ட், ஆமா சார், அதேதான். அப்போ ட்ரீ செட்ல வந்து நமக்கு இப்போ ட்ரீ செட் டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கும். நமக்கு வேணுங்கிற ஆர்டர் வேணும்னா கம்பேரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா சார், ஆமா. அதேதான் இங்கே கீ படி சார்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க கம்பேரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரியா? எஸ் சார், அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இப்போ நான் போயிட்டு ஒரு ட்ரீ மேப் கிரியேட் பண்றேன் அப்படினா ட்ரீ மேப் tm = new tree map tm. ஆனா என்ன tm.add ன்னு கொடுத்தோம்னா put ன்னு கொடுத்தோம்னா இதில் காமிக்கிறேனே tm tree மேப்கான இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்றேன். ஓகே சார். இப்போ tm டாட் அப்படின்னு கொடுத்து புட்டுன்னு கொடுக்க வந்தோம்னா புட் இருக்கா? இதே தான் அங்கே கொடுத்த அதே தான். இப்போ திரும்ப நான் இங்கே 101ங்கிறத இங்கே கொடுத்துக்கிடுறேன். இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கிடுறேன். இங்கே விஷால்னு கொடுக்குறேன். இங்கே tm டாட் புட் அப்படின்னு கொடுத்து 102 கொடுத்துக்கிடுறேன். கம்ப்யூட் போமா புட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். 102 இப்படி கொடுத்துக்கிட்டோம். இப்படி கொடுக்குறோன்னு வைங்க. இப்போ நான் இன்னொரு ஒரு ட்ரீ மேப் கிரியேட் பண்ணுறேன். tm2 ஈக்குவல்ஸ் டு நியூ ட்ரீ மேப் அப்படின்னு நான் இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ tm2 டாட் புட் ஆல் அப்படின்னு கொடுத்து tm ஆட் பண்ணிக்கலாம். tm2 அப்படினு கொடுத்தா இப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அப்போ புட் ஆல் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது சார், அதேதான். ஓகே, இதோட சேர்ந்து இதில் என்ன வித்தியாசமாக இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீ, ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஃபர்ஸ்ட் கீ இதெல்லாம் இருக்கும். ஏன்னா இது ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும்ல. ஆமாம் சார், ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் கீ என்னென்னு எடுத்து பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னென்னு எடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி லாஸ்ட் இருக்கும். tm2 டாட் லாஸ்ட் கீ இருக்கும், லாஸ்ட் என்ட்ரி இருக்கும். இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் ட்ரீ மேப்கான ஸ்பெஷல் மெத்தட்ஸ். ஏன்னா இதில் ஆர்டர் மெயின்டைன் ஆகுதுங்கிறதுனால அதுக்கான ஸ்பெஷல் மெத்தட்ஸ். சரியா? எஸ், ஓகேண்ணா. ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். அதனால் ஃபர்ஸ்ட் கீ, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கீ, ஃபர்ஸ்ட் என்ட்ரி, லாஸ்ட் என்ட்ரி இதெல்லாம் இருக்கும். சரியா? இதுதான் இவ்வளோதான் பேசிக்கான ஒரு ஐடியா. சரிங்க, புரியுது. இப்போது இதோட சேர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான கிளாஸ் சொல்கிறேன். அப்போ ட்ரீ மேப் இதெல்லாம் பார்த்துட்டோம். இதை எப்படி ரியல் டைமாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. ஜெனரிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இது ரெண்டு பார்க்க வேண்டியிருக்கு. இதோட சேர்ந்து இன்னொரு ஒரு முக்கியமான கிளாஸ் ஒன்று சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ். இப்போ நான் உங்ககிட்ட ஹேஷ் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று சொன்னேன். இதில் நான் சும்மா ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து ரியல் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் சாரி அவசரப்பட்டு கிரியேட் பண்ணிட்டேனே. சரி, இங்கே மாற்றுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் டெமோ அப்படின்னு மாற்றிக்கலாம். இதை ரியல் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி யூஸ் பண்ணுவாங்க? பப்ளிக், இப்போ நான் சும்மா இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு காமிக்கிறேன். சரியா? இப்போ நமக்கு ஃபைல் ரீடிங் தெரியும்ல. இப்போ நான் இங்கே வந்து என்ன இங்கே இதே பேக்கேஜில் ஒரு கிளாஸ் கிரியேட் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் இதே ஃபோல்டர் இங்கேயே ஃபைல் கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். கலெக்ஷன்ஸ் லேர்னிங்லேயே இந்த ஃபைலுக்கு நான் சும்மா டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் டாட் txtலாம் பேர் வைக்கிற மாதிரி டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஓகே, சரியா? இதுதான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது பார்த்துக்கோங்க, மேப்போட ஒரு கிளாஸ் தான் ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப மேப் எப்படி இருக்கும்? இப்போ நான் இட்லி 10 ரூபானா ஈக்குவல்ஸ் டு சிம்பிள் கொடுத்திருப்பேன். அப்படிதான் கீழ வந்துச்சு. ஆமா சார். இப்போ நான் ஒரு ஹோட்டல் நடத்துறேன். தோசை 20 ரூபாய். வடை 15 ரூபாய். இப்படி ஏதோ ஒன்னு கொடுத்துக்கிறேன்னு வைங்களேன். சரிண்ணா. இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலை தான் நான் இப்போ ரீட் பண்ண போறேன். அப்ப ஃபைலை எப்படி ரீட் பண்ணலாம்? ஃபைலை ரீட் பண்ண தெரியுமா? டாட் ரீட். எஸ் சார். ஃபைலை ரீட் பண்ண தெரியும். டாட் ரீட். ஆமா. அப்ப ஃபைலை ரீட் பண்றதுக்கு நான் என்ன பண்றது? சரியா? முதல்ல ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நான் வந்து இந்த ஃபைல் இப்போ நார்மல் ஃபைலை ரீட் பண்றோம்னா ஃபுல்லா ரீட் பண்ணி கொடுத்துறோம். ஆமா சார். வரி வரியா ரீட் பண்ணி கொடுத்துறோம். ஃபைல் ரீடர், ஃபைல் ரைட்டர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபைல் ரீடர்னு நம்ம படிச்சிருக்கோம். பஃபர் ரீடர், ஃபைல் ரீடர் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆமா சார். இப்போ நம்ம ரீட் பண்றது இப்போ நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நார்மல் ஃபைல்னா மொத்தமா ரீட் பண்ணி கொடுத்துறோம். ஆமா சார். எனக்கு மொத்தமா வேண்டாம். எனக்கு இதுல இட்லியோட விலை எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபான்னு வரணும். தோசையோட விலை எவ்வளவுன்னு கேட்டா 20 ரூபான்னு வரணும். ஆமா சார். வடையோட விலை எவ்வளவுன்னு கேட்டா 15 ரூபான்னு வரணும். இத நீங்க பண்ணி தர முடியுமா? இப்போ கவர்மெண்ட் வந்து TNPSC ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுது. நான் சொல்ற நம்பர் பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பார்த்து சொல்லணும். இல்ல நீட் எக்ஸாம் ரிசல்ட் கொடுக்குறாங்க, நான் சொல்ற நம்பர் எவ்வளவு மார்க்குன்னு பார்த்து சொல்லணும். நீங்க மொத்தமா ரீட் பண்ணுவீங்க. எஸ் சார். கரெக்ட்டா? கரெக்ட். அப்ப மொத்தமா ரீட் பண்றது எனக்கு வேண்டாம். நான் சொல்ற வேல்யூவை பார்த்து சொல்லுங்க. இந்த வேலையெல்லாம் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம் சார். அப்ப அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். சரியா? அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இதுக்கு இதுல மேப்ல ஒரு கிளாஸ் இருக்கு. நான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ப்ராப்பர்ட்டிஸ் p ஈக்குவல்ஸ் டு நியூ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு. எப்படி ஹேஷ் மேப் ஒரு கிளாஸோ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு கிளாஸ், லெகசி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ரொம்ப வருஷமாக இருக்கிற லெகசினா ஜாவா வெர்ஷன் 1லேருந்து இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது சார். சூரியன் உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். ஓகே புரியுது சார். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ்ட்ட போய் என்ன சொல்லணும்னா, நான் அந்த டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று வச்சுருக்கேன்ல, அதை கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஜாவா ஃபைலா? இது ஜாவா ஃபைலா? ஜாவா ஃபைல்னா டாட் ஜாவான்னு முடிஞ்சிருக்கணும். டாட் ஜாவான்னு முடிஞ்சிருக்கா? இல்லை சார். அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரீட் பண்ண தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபைல் ரீடரையோ இல்லை ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமையோ ஏதாவது ஒன்று வச்சுப்பாங்க. நான் சும்மா இப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், நம்ம ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் அங்கே டீட்டெயிலாக பார்க்கல இல்லை இங்கே, அதனால் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் காமிக்கிறேன். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது நீங்கள் என்ன ஃபைல் கொடுக்குறீங்களோ அதை இன்புட்டாக எடுத்துக்கும். ஆமாம் சார். இதே மாதிரி ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு ஒன்று இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். இப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் கையில் என்ன கொண்டு போய் கொடுக்கணும்னா உங்களோட ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணும். அவ்வளோதான். லொக்கேஷன். இப்போ நான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் உங்களோட ஃபைல் எங்கேங்கிறத கொண்டு போய் கொடுக்கணும். ஆமாம். சரியா? அப்போ நான் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமில் போய் என்னோட ஃபைல் எங்கேங்கிற லொக்கேஷனை கொடுத்துறேன். என்னோடய ஃபைல் இதே லொக்கேஷனில் தான் இருக்குது. சும்மா டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துறேன். எஸ் சார். சரியா? அப்போ நீங்கள் ஒரு ஃபைலை தானே ரீட் பண்ணுறீங்க. எக்ஸப்ஷன் ஃபைல் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன் கொடுத்தாச்சு. எஸ் சார். த்ரோ கொடுத்துறோம். சரியா? இப்போ நீ உங்களோட டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஒரு நான் ஜாவா ஆப்ஜெக்ட். ஆமாம் சார். பார்த்துக்கோங்க, நீங்கள் டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்க. இதை ஜாவாவுக்கு டைரெக்டாக ரீட் பண்ண தெரியாது, ஏன்னா இது ஜாவா ஃபைல் கிடையாது. எஸ் சார். இது டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல், அதோட எக்ஸ்டென்ஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது இங்கே. அப்போ இதை ஜாவாவுக்கு ரீட் பண்ண தெரியாது. அப்போ ஜாவாவுக்கு ரீட் பண்ண தெரியாதுன்னா ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட குக்கரில் சாப்பாடு இருக்குது, நமக்கு குக்கர்லேருந்தே எடுத்து சாப்பிட தெரியாது. அதனால் நம்ம தனியாக ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் இந்த சாப்பாடு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் ஜாவாவுக்கு ரீட் பண்ண தெரியாது. அப்போ ஜாவாவுக்கு ரீட் பண்ணணும்னா இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போய் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டோட மெமரியில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை வச்சுட்டோம். ஆமாம் சார். இப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம்ங்கிறது ஜாவா ஆப்ஜெக்ட். ஓ ஓகே சார். இந்த ஜாவா ஆப்ஜெக்ட்டை ஹேண்டில் பண்றதுக்கு ஜாவாவுக்கு தெரியும். ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமோட ஆப்ஜெக்ட் கிட்ட இப்போ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் இருக்கு. எஸ் சார். அன்னைக்கு .text and .jpg அந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ண மாதிரி தான? அதே மாதிரி தான். எஸ். இப்போ நீங்க ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க, அந்த போட்டோவை எடிட் பண்ணனும்னா போட்டோஷாப்னு ஒன்னு ஓபன் பண்ணி அந்த போட்டோஷாப்போட மெமரியில இந்த போட்டோவை கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல? ஆமா சார். அப்போ போட்டோஷாப்போட மெமரியில கொண்டு போய் நீங்க, அதாவது போட்டோஷாப் மூலமா அந்த போட்டோ ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அந்த போட்டோஷாப்போட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் அந்த போட்டோ மேல பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். ஆமாம். அப்போ அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் ஒன்று வச்சுருக்கீங்க, அதை ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் மெமரியில் கொண்டு போய் வச்சுட்டீங்க. அப்போ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் மெமரியில் வச்சுட்டிங்கன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் மேலே என்னென்ன ஆக்ஷன் பண்ணலாமோ அதை உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் மேலேயும் பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். அந்த ஐடியா தான். எஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இதை இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை இதை போய் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்டே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். நீ இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமை வச்சுக்கோ இப்படின்னு சொல்லிட்டேன். அதில் லோடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, ஐஓ எக்ஸப்ஷன். ஓகே, அதெல்லாம் கொடுத்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, மொத்தம் 3 ஸ்டோரி இதில் வருது. ஒன்று டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல், அப்போ இது ஒரு டெக்ஸ்ட். இது டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலுங்கிறது நார்மலான ஒரு நான் ஜாவா ஆப்ஜெக்ட். அந்த நான் ஜாவா ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் கிட்ட கொடுத்துட்டீங்க. அதுதான் FIS. இப்போ FISஓட மெமரியில் இந்த டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைல் இருக்குது, கரெக்டா? இந்த FISஐ இப்போ யார் தூக்கிட்டு போகிறா? ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸோட ஆப்ஜெக்ட் பின்னு ஒன்று வச்சுருக்கீங்க, அதில் போய் லோட் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்டோட மெமரி இது. இந்த மெமரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஜெக்டோட மெமரி. அந்த மெமரிக்குள்ளே ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட மெமரிக்குள்ளே டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. புரியுதா? எஸ் சார், புரியுது. இப்போ இந்த மெமரியை எடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டாட் லோடு இதை எடுத்து இதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறது சொல்கிறேன். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஓகே சார். ஃபைல் நாட் ஃபார்ம் டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஏங்க ஃபைல் நாட் ஃபார்ம்? ஒருவேளை லொக்கேஷன் கொடுக்குறதா இருந்தால் லொக்கேஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல் லொக்கேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஆமாம் சார், இந்த ஃபுல் லொக்கேஷனை நான் கொடுத்துக்கிறேன். இன்கேஸ் அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னா நான் சும்மா ஃபைல் டெஸ்ட் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்னு டைரெக்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஃபுல் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்லாஷ் எல்லாத்தையும் மாற்றிடுவோமா? டபுள் ஸ்லாஷாக எல்லாத்தையும் மாற்றிடுறேன். டபுள் ஸ்லாஷாக எல்லாத்தையும் மாற்றிட்டேன். இப்போ என்ன ஏறது எப்படி இங்கே பாருங்கள் அவுட்புட் பார்த்தீங்களா? தோசை அப்போது இதை அந்த ஃபைலை நம்ம ரீட் பண்ணிட்டோம். நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஹேஷ் மேப் போய் மேப் உள்ள உள்ள டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணி கொடுத்துச்சுல? ஆமாம் சார். ஹேஷ் மேப் பிரிண்ட் பண்ணால் மொத்தமும் பிரிண்ட் ஆச்சுல்ல? ஆமாம் சார். இங்கே ஹேஷ் மேப் மூலம் ஹெச்எம் டிஎம்னு கொடுத்தா எல்லாம் பிரிண்ட் ஆச்சுல்ல கீ வேல்யூ? அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் ஜாவாவில் ப்ராப்பர்ட்டிஸ் கிளாஸ் அது மொத்தமாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் அதில் போயிட்டு ஹேஷ் மேப்பில் போய் இப்படி ஒரு கோடு எழுதுனீங்கல்ல, ஹேஷ் மேப்பில் எனக்கு ஹேஷ் மேப்பை எடுத்து என்ட்ரியாக மாற்றி எனக்கு சூரியன் ஒரு வேல்யூ இருந்தால் அது கீ இருந்தால் அதுக்கு 200 மாற்றுங்க இப்படிலாம் கோடு எழுதணும்ல? ஆமாண்ணா. அதே மாதிரி இதில் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ பாருங்கள் பி டாட் செட் ப்ராப்பர்ட்டி, அவ்வளோதான் செட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் எந்த கீக்கு எந்த வேல்யூ செட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம். ஓகே சார். எனக்கு இப்போ வந்து தோசையோட வேலை தான் வேணும். செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கெட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். முதல்ல அதை பார்த்துட்டு வேணா இது சொல்கிறேன். இப்போ பி டாட் கெட் ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் கெட் ப்ராப்பர்ட்டி ஆஃப், சரியா? எனக்கு அங்கே என்ன பேர் கொடுத்துருக்கேன்? தோசைன்னு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா இட்லி தோசைன்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ரியலாக எங்கே யூஸ் ஆகும்னு அடுத்து சொல்லுவேன். எஸ், இது வந்து இப்போ கெட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் வந்து எஸ்எஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்களே எஸ்எஸ்ன்னு கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுது? 20. ஒரு ஃபைலை ரீட் பண்ணி நான் அந்த ஃபைலில் ஒரு வேல்யூ சொல்லுவேன், ஒரு கீ சொல்லுவேன். அந்த கீயோட வேல்யூ என்னன்னு எனக்கு சொல்லணும். எஸ் சார். அப்போது எனக்கு இப்போ நீங்கள் இதை எங்கே அப்ளை பண்ணலாம்? அப்போது நீங்கள் ஒரு ஃபைலை ரீட் பண்ணி அந்த ஃபைலில் இப்போ நான் அந்த நீட் எக்ஸாம்லாம் சொன்னேன்ல, 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எவ்வளோ மார்க்? எஸ் சார். ஓகே, அதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணலாம். புரியுது கரெக்ட்டா? கரெக்ட். அப்ப அதே மாதிரி கெட் ப்ராப்பர்ட்டி மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி என்ன செட் பண்ணனும்? எனக்கு தோசைங்கறத 25 னு மாத்திடுங்க. எஸ் சார். செட் ப்ராப்பர்ட்டி change to get property set okay set property la enna thappu nadandirukke set property correct ah da kudukrom idhula dosai abingiradha string la kudukanum avladha idha ipdi maathirenga serena ipo na idha print panni paakren ipo ipo na vandu inda இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை ரீட் பண்ணனும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலை ரீட் பண்ணனுமா இல்ல இத அப்லோட் பண்ணனுமா? ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் பாக்கலாம். எஸ் சார். இப்போ ரீட் பண்றதுக்கு இன்புட் ஸ்ட்ரீம். ஆமா சார். அவுட்புட் பார்க்கணும்னா அவுட்புட் ஸ்ட்ரீம். ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம். சரி. நாம இப்போ இத ஓகே. ரன் ஆயிடுச்சா? ஆமா சார். அவ்வளவுதான். இதுல இருந்து நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் இந்த ஃபைலை ரீட் பண்ணி பார்க்கணும். செட் பண்ணதனா செட் பண்ணிட்டு அவுட்புட் ரீட் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ஓகே சார். அப்போ இதுல இல்லையே நீங்க சொன்னது அப்டேட் ஆகலையே 25 னு அப்டேட் ஆகலையே அப்படிን டவுட் கேட்கலாம்ல? கேட்கலாம் சார். அது ஸ்டோர் அப்படினு ப்ராப்பர்ட்டீஸ் ஃபைல். இத சும்மா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. ரியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இத தனியா சொல்றேன். எஸ் சரி. ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் ஒரு ஆப்ஜெக்ட் FOS னு ஒன்னு கிரியேட் பண்றேன். நியூ எனக்கு எந்த ஃபைல்ல அவுட்புட் பார்க்கணும் அப்படினா நியூ ஃபைல் அவுட்புட் இத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிரோம். இம்போர்ட் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாச்சு. இப்போ ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம். இப்போ p.store அவ்வளவுதான். நீங்க இப்போ ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம்? எனக்கு இந்த ஃபைல்ல தான் ஸ்டோர் பண்ணனும். எந்த ஃபைல்ல? FOSங்கற ஃபைல்ல தான். கமெண்ட்ஸ் அப்டேட்டட் பிரைஸ் அப்படினு நீங்க ஏதோ மெசேஜ் ஸ்டோர் பண்ணனும்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி. சரியா? ஓகே. இப்போ நான் அவ்வளவுதான் இத ரன் பண்ணிட்டேன். எரரா இல்லங்க. எங்க எரர் சின்டாக்ஸ் லைன் நம்பர் 19ல எரர் காமிக்குதா? இங்க ஏதோ பிராக்கெட்ஸ் மிஸ் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு பிராக்கெட்ஸ் ஏதோ எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஆட். ஓகே. இப்போ நான் இந்த test.properties போனேன்னா தோசை 25 அப்டேட் ஆயிருச்சா? ஆயிடுச்சு. அப்டேட்டட் பிரைஸ் இதானே நான் சொன்னேன். அப்டேட் எப்போ அப்டேட் ஆச்சு? வந்திருச்சா? ஆமாடா. எஸ் சார். ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்துச்சுங்கிறது புரியுதா? ம் புரியுது சார். இது தனி ப்ராப்பர்ட்டீஸ் கிளாஸ். நீங்க மேப் பார்த்து எல்லாரும் படிச்சிட்டு இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டீஸும் பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ எனக்கு ஒரு கீ கொடுத்து அந்த வேல்யூ மட்டும் மாத்தணும் அப்படினா நான் எப்படி மாத்துறது? அதுக்கு இத யூஸ் பண்ணிக்கலாம். சரினா ஓகே. இதுதான் ப்ராப்பர்ட்டீஸ்ங்கற கிளாஸ். இந்த கோடிங் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரினா ஓகே. அப்போ இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது ஜென்ரிக்ஸ். இப்போ பார்த்துருவோமா ஜென்ரிக்ஸ் என்ன ஆகும்? ரொம்ப சின்ன டாபிக் தான் ஜென்ரிக்ஸ். ஜென்ரிக்ஸும் ஒரு சின்ன ஏதாவது ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருவோமா? ஓகே 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 சரிண்ணா. அப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஜென்ரிக்ஸ். ஜென்ரிக்ஸ் சரியா? ஜென்ரிக்ஸ் பார்ப்போம்.